அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பூ நீர் புவி நீர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த பூ நீர் புவி நீரினுடைய சிறப்பு என்னென்னு பார்ப்போம். அதாவது நம்ம சிவகங்கை மதுரையிலேருந்து சிவகங்கை போகிற ரோட்டில் கோவானூர் அப்படின்ட்டு ஒரு கிராமம் வில்லேஜ் இருக்கும். அங்கே வந்து முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப பிரபலம். அந்த முருகர் கோயில் அந்த முருகர் கோயில் எதிர்த்தாப்பில் கொஞ்சத்தோடு நடந்து போனால் ஒரு பெரிய பொட்டல் இருக்கும். அதான் கோவானூர் பொட்டல்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டலில் தான் வந்து பூநீர் பூக்கும். இந்த பூநீரை வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள் வந்து இந்த பூநீர் பருகும் அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்றது இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அதாவது கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன் சன்னதியிலே சாகா மூலிகை பூத்திருக்கு சாய்ந்து கொட்டடி ஞானப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இது யார் பாடினாங்கன்னா அகஸ்தியர் முனிவர். அகஸ்தியர் தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்கார். அப்படி என்ன இந்த கோவானூர் பொட்டல் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த கோவானூர் பொட்டல் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகங்கையிலேருந்து மதுரை செல்லும் சாலையில் உள்ள கோவானூர் தான் இந்த பாடல் நான் அவர் சொல்லியிருக்கிறது. பேரையும் சொல்லி பாடியிருக்கார் அவர். அங்கே அந்த கோவானூர் பொட்டலில் இருக்கிற தெய்வம் வந்து குண்டுமணி அம்மன் கோயில். அந்த குண்டுமணி அம்மன் கோயில் தான் அந்த கோவானூர் பொட்டல் காவல் காக்கிற தெய்வம் மாதிரி. அவங்க தான் அந்த அதிசயமான இடத்த காவல் காத்துக்கிருக்காங்க. ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் சித்தர்கள் வந்து சூச்சமடிவில் காலைல உஷாவல்ல வந்து இந்த பூ நீர் பருகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த பூ நீர் அந்த இந்த புவி நீர் இந்த நீர் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லும்போது சித்த மருத்துவத்துக்கு. சித்த மருந்துகளில் வந்து சித்த மூலிகையில் வந்து இந்த புவி நீர் கலந்தாதான், இந்த பூ நீர் கலந்தாதான் அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. பூ அந்த உயிர் கொடுக்கறதே இந்த பூ நீர் தான். பூ நீர் சேர்த்து அந்த மருந்து நம்ம சாப்பிடும்போது தான் அது நல்லா நமக்கு வேலை செய்யும். பூ நீர் சேர்க்கா சித்த மருந்து வேலை செய்யாது சொல்லுவாங்க. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு எல்லா சித்த வைத்தியர்களும் அந்த கோபாடல் பொட்டலில் நைட் இரவே வந்து தங்கி விடுவாங்க. தங்கிட்டு காலையில் உஷா வேலையில் தான் அந்த பூ நீர் பூக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உப்பு நீர் குழாயிலலாம் வந்து உப்பு நீர் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா மேலே பூத்துருக்கும் பார்த்தீங்கன்னா கையில் தொட்டல் அப்படின்னு நுரை அப்படியே நுறையா இருக்கும். சிலது வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த பூ நீர் வந்து பாறையாக உப்பு பாறையாக இருக்கும். அப்படித்தான் உதாரணம் சொன்னோம்னா அதாவது உஷாவெல்ல வருகின்ற அந்த பூ நீர் வந்து நல்லா அப்படியே நுர நுறையா நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும். லைஸ் சாம்பல் மாதிரி இருக்கும். நான் அதுக்கு காலையில் அதாவது நல்ல விடிஞ்சு சூரிய உதயத்துக்கு அப்புறம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. தெளிவானது வந்து இந்த உஷாவெல்ல எடுக்கக்கூடிய இந்த பூநீர் தான். இந்த பூநீர் வந்து சாகாவரம் சாகாவரத்துக்கு இந்த பூநீர் மிக சிறந்தது சொல்கிறாங்க. அதனால் வந்து சித்தர்கள்லாம் வந்து அந்த சித்ரா பௌர்ணமி இரவு வந்து தங்கி இந்த சாகா நீரை பருகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த புவிநீர் அவ்வளவு வந்து ஒரு அருமை வாய்ந்ததாகும். இந்த சித்த இந்த இங்கே வந்து முருகன் கோயில் இங்கே இருக்கிற இந்த கோபாலன் பொட்டலில் முருகன் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இங்கே தான் முருகர் வந்து அவதரித்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இந்த சொல்லப்படுது. இந்த எப்படி இந்த கோவானூர் போட்டலில் இந்த பூநீர் உருவாகினதுன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதை பார்ப்போமா. அதாவது அகஸ்தியர் என்ன பண்ணுவார், திருப்பூணத்துலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நடைமார்க்கமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய காட்டு வழியில் வந்து கடந்து போகிறாரு. அப்போ போயிருக்கும்போது அங்கே இரவாலாம் தங்குறாரு. தங்கி காலையில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணால் சரி இங்கே தண்ணி இருக்கும்னு நினச்சிட்டாரு. ஆனால் அந்த காட்டில் தண்ணியே இல்லை, என்னடா தண்ணியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி வழிபடுறாரு. அப்போ சிவபெருமான் தன் தலையில் இருக்க கங்கை நீரை வந்து பெருக்கெடுத்து ஓட செய்கிறாராம். அப்போது அந்த தீர்த்தத்தை கொண்டு தான் வந்து பூஜை செய்கிறார். அப்போது சிறிது தீர்த்தம் வந்து பக்கத்தில் இருக்க செடி மேலே பட்டுருது அப்படின்றாங்க. அந்த நீர் தான் பூ நீராக மாறுது. இந்த பூ நீர் தான் சித்த மருத்துவத்துக்கு சிறந்த ஒரு மகத்துவமான நீராக கருதப்படுகிறது. அதாவது இந்த பூ நீர் அதாவது நீர் இப்போ செடி வந்து பூக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, செடி வந்து பூ நீர் கொடுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுதான் இது. இந்த மண் அந்த மண் அந்த குறிப்பிட்ட இடம் அந்த கோபானூர் பொட்டல் சொல்கிறாங்கல்ல குண்டுமணி அம்மன் காவல் காக்கிற அந்த இடத்துல தான் அந்த பூ நீராது பூக்கும். இந்த குண்டுமணி அம்மன் இல்லாமல் இன்னொன்று சுந்தரவல்லி அம்மன் ராக்காட்சி அம்மன் இந்த மாதிரி மூணு காவல் தெய்வங்களும் அந்த கோயிலில் சுற்றி காவல் காக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு நைட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் நிறைய சித்தர்கள் சித்த வைத்தியர்கள் எல்லாம் பண்ணுவாங்க. டென்ட்டு போட்டு இருப்பாங்க. நம்ம கிராமங்களில் திருவிழாக்களில் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி ஏன் இடம் ஓ இடம் டென்ட்டு போட்டு வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல அவங்க சில பூஜைகள்லாம் பண்ணி குண்டுமணி அம்மன் தாயாருக்கு வந்து சக்கரை பொங்கல்லாம் படைச்சி தான் அந்த நீர் எடுப்பாங்க. சும்மாலாம் நீரை அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு செடியை வந்து விருஷகம் ஏதாவது ஒன்று அந்த மரத்தை ஒரு இடத்த வெட்டிட்டு அங்கே கட்டடம் கட்டினோம்னா அந்த மரத்துக்கு சில சாயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இங்கே சில
இதெல்லாம் பூஜைகள்லாம் பண்ணி தான் அவங்க இந்த நீரை எடுப்பாங்க. இந்த நீர் வந்து எப்படி வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட்னு இருக்கும், அந்த அதுக்கு ஒரு எக்ஸ்பி ஒரு 6 மாதம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மருந்து யூஸ் ஆகாது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பூநீர் சொல்லும்போது இந்த சித்த மருந்துக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. இந்த பூநீரை இந்த சித்த மருந்தை கலந்துட்டோம்னா அதுக்கு வந்து சாகா மருந்து, அது எப்போவுமே அந்த பவர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பூநீர் வந்து சித்த மருத்துவத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். சித்த வைத்தியர்கள் எல்லாமே சித்ரா பௌர்ணமிக்கு கோபானூர் போட்டலில் வந்து எல்லாருமே அங்கே இருந்து உஷாவளியில் அந்த நீரை எடுப்பாங்க. சில பேர் காலையில் வந்து எடுத்துக்கிட்டு போவாங்க. காலையில் எடுக்க நீர் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, அதையும் யூஸ் பண்ணி இந்த சித்த மருத்துவத்தில் சேர்ப்பாங்க. இவ்வளோ அதிசயமான இடங்கள் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, மதுரை பக்கத்துலேயே இருக்குது. கண்டிப்பாக இதை போய் நீங்கள் பாருங்கள். நல்லா அந்த மண் வந்து சாம்பல் நிறமாக இருக்கும், நல்ல சாம்பல் மாதிரி நைஸாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம். இந்த முருகர் கோயிலில் வந்து பிரசாதமாக விபூதி வந்து திருச்செந்தூரில் கொடுக்குற மாதிரி நம்ம பன்னீர் இலையில் தான் கொடுப்பாங்க பிரசாதம். இந்த முருகர் கோயில் நிறைய விசேஷம் இருக்குது. இங்கேயே நிறைய சித்தர்கள் சூட்சமத்தில் வந்து போகிறதா சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சிவகங்கைக்கு போனீங்கன்னா அந்த கோபானூர் போட்டலில் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம், நல்ல விஷயங்கள் நம்ம பார்ப்போம், நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.